ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ்ந்திர மகிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேம்பஸ் பேண்ட்ஸை பற்றி இன்னும் ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இதை சொல்லணும். அங்கே அந்த ரிவ்யூ வீடியோவில் என்னால் ஒரு ஸ்டெப் வந்து பண்ணி காட்ட முடியல. அதை இங்கே வந்து பண்ணி காட்டிட்டு பின்ன இதில் இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா தான் நல்லா கண்டினியூவாக இருக்கும். உங்களுக்கு என்ன இந்த பேம்பஸ் பேண்ட்ஸோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேலே ஐகார்ட்லேயும் தரேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. நான் வந்து பேம்பஸ் பேண்ட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, காஸ்ட் வர்த்தியாக இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து நான் நிறையா பாசிட்டிவும் சொல்லியிருப்பேன். அண்ட் நெகட்டிவில் வந்து பேப்பர் ரேஷஸ் வந்து பேம்பஸ் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து என்னோடய நெகட்டிவாகவும் சொல்லியிருப்பேன். அப்புறம் பொதுவாகவே எல்லா டைப்பர்ஸும் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மெயின் பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். ஸோ இந்த வெயிட்டை வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, டயப்பரில் வந்து தண்ணி வந்து ஒரு லெவல் மெஷர் பண்ணி ஊற்றி பார்த்துட்டு அதோட வெயிட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு இன்றைக்கி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு ஃபஸ்ட் இந்த பேண்ட்ஸை வந்து நம்ம கிழித்து கொஞ்சம் வைடராக எடுத்துப்போம். இப்படி தாங்க இந்த டிஸ்போஸ் பண்ணணும், இதுவும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நான் கரெக்டாக 100 ml மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து இந்த டைப்பரில் ஊற்றுவோம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கேன். ஸோ 100 ml ஒரு டெஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 100 ml வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் 100 ml வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 100 ஊற்றியாச்சு, இதோட சேர்த்து 200ங்க. இப்போ 200க்கே நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. ஸோ இது வந்து வெயிட் மிஷினில் வச்சு பார்ப்போம் வெயிட் இருக்கான்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட வந்து வெயிட் மிஷின் இருக்குங்க. இது வந்து கிராம்ஸும் போடும் கிலோவும் போடும் அந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷின் தான். ஸோ இதில் வந்து டயப்பரை வச்சு பார்ப்போம் இவ்வளோ வெயிட் இருக்குன்னு. நான் வந்து 200 ml ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிருக்கிறேன். ஸோ வெயிட் காட்டுதான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் வெறும் இந்த டயப்பர் மட்டும்தாங்க வச்சுருக்கிறேன். நான் வந்து 200 ml வாட்டர் ஊற்றினேன். எக்ஸாக்டாக 200 ml வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 20 g வந்து எச்சாயிருக்கு. ஸோ எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து டயப்பரில் வெயிட் ஆகுது. இதை வந்து இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் எகெயின் ஒரு 100 ml தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் ஊற்றுறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml டோட்டல் இதோட சேர்த்து 300 ml ஆயிடுச்சு. பட் டயப்பர் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணுறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எகெயின் 100 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோங்க. இதோட சேர்த்து இதையும் நான் இந்த டயப்பரில் ஊற்றுறேன். பட் டயப்பர் வந்து நல்லா பல்ஜாயிருச்சு. இப்போ என்ன உங்களுக்கு இதையும் வந்து வெயிட் போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா 300 ml வாட்டர் எடுத்ததுக்கு 300 வந்து வெயிட் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் அன்றைக்கி வந்து ஒரு 500 தான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் அதுக்கும் அதிகமாக பார்க்கல. இப்போ இதோட சேர்த்து 400 ஆகிடுச்சு.
இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. மேலால் தண்ணி இருக்குது, பட் கொஞ்சம் சைடெல்லாம் வந்து கேப் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் அங்கங்கே பல்ஜ் ஆகியிருக்குது. 400 தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 100 ml டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இன்னொரு 100 ml எடுத்துட்டேங்க. 500 இதை சைட்லேயெல்லாம் ஊற்றுவோம். இதை நல்லா நீங்கள் க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அப்படியே மேலால் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படியே மேலால் இருக்குது. சரி, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அப்சர்வ் பண்ணுது. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன். தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க, பட் தொட்டு பார்த்தா அந்த ஈரப்பதம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெயிட்டுன்ட்டு. எல்லா பக்கமும் நான் காட்டுறேன். சில நாள் தூக்கவே முடியல, அந்தளவு வெயிட் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம 500 ml வாட்டர் எடுத்திருந்தோம். கண்டிப்பாக இது ஒரு 500 g வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டு பார்ப்போம் வாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 500 ml தண்ணிங்கிறது அதிகம்தாங்க, நிஜமாகவே அதிகம்தான். பட் சைடு லீக்கேஜ் வந்து ஆகவே இல்லை. இந்த பேம்பர்ஸ் பேன்ஸில் சைடு லீக் வந்து ஒரு துளி கூட ஆகலை. இது வந்து ஒரு ப்ளஸ் தான். சரி, வெயிட்டு போட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம 500 ml தண்ணி எடுத்ததுக்கு அதே 500 g வந்து வெயிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமான நேரம் வந்து டயப்பர் போட்டு விட்றீங்களோ, ஸோ அவங்க போகிற யூரின்லாம் வந்து கீழே வெயிட்டாக தான் ஆகிட்டுருக்கும். ஸோ வந்து படுத்திருக்கிற குழந்தைய தவிர தவழ்கிற குழந்தைங்களோ நடக்கிற குழந்தைங்களோ வந்துட்டு இந்த டயப்பரை போட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள விளையாடுற விட்றீங்க, நடக்க விட்றீங்கன்னா அந்த வெயிட்டை அவங்க சுமந்துட்டு தான் இருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா அவங்க மைண்டில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து டயப்பர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நம்ம இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க, இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் டயப்பர் ஃப்ரீ டைமும் கொடுங்க. நான் வந்து இதில் ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறேன்னா சைடு லீக்கேஜ் கிடையாது, குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் வெட்டாக மாட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை, நாங்கள் வெளியே போகிறோம், இல்லை குழந்தை வந்து நைட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்கணும், ஒரு 4 hours 6 hoursனா ஓகே. பட் நீங்கள் அந்த பேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 24 hours 12 hours எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டே விடக்கூடாது. அதுக்கு இதுதான் வந்து ஒரு ரியலான எக்ஸாம்பிள். எவ்வளோ தண்ணி அது உறிஞ்சுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வெயிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து யோசித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டயப்பர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணணுமா கம்மியாக யூஸ் பண்ணணுமாங்கிறது வந்து உங்களோட டிசிஷன் தான் எப்போவுமே. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பேம்பர்ஸ் மட்டும்தான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். போக போக வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய இதே மாதிரி நிறையா நல்ல வீடியோஸ் வரும். ஸோ மகிழ்ந்திரு மகிழ் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் மகிழோட இருக்கேன், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருங்க. டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.